வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் கொம்மிடிகாம்பட்டியை சேர்ந்தவர் ஞானமூர்த்தி, இவரது நண்பர் மோட்டூரை சேர்ந்த பூந்தமிழன், இருவரும் கூலி தொழிலாளிகள், கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள். கஞ்சா ரேட் அதிகம் என்பதால் தாமே கஞ்சா சாகுபடி செய்ய தயாராகினர். இதற்காக நாரையூரில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டை ஞானமூர்த்தி தேர்வு செய்தார். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் நண்பர்கள் இருவரும் கஞ்சா பயிரிட்டனர். கஞ்சா செடிகள் நன்கு வளர்ந்து கமகமவென வாசனை எடுத்தது. இதுகுறித்து குடியிருப்பு வாசிகள் போலீசாரிடம் தெரிவித்தனர். போலீஸ் சோதனையில் தோட்டத்தில் கஞ்சா பயிரிட்டது தெரிய வந்தது. நண்பர்கள் இருவரையும் கைது செய்தனர். கஞ்சா செடிகளை பிடுங்கி அழித்தனர். மருத்துவ காப்பீடு திட்ட பணியாளர்கள் நல சங்கத்தின் வாழ்வாதார பாதுகாப்பு முதல் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். ஏழைகளுக்கு உள்ள பிரியாஸ்திரி எது அப்படின்னா, அரசு நடத்துகிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி, இதைத்தான் ஏழைகள் பெரிய ஆஸ்பத்திரி என்று குறிப்பிடுவார்கள். இந்த சிறந்த சேவைக்கு காரணம் அங்கு பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்க மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து பணியாற்றுவதன் மூலமாகத்தான் அரசு மருத்துவமனைகளுக்கு நல்ல நற்பெயரை கொரோனா காலத்தில் பெற முடிந்தது. இன்றைக்கும் அதை பெற்று வருகிறோம். ஆகவே அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த பணியாளர்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கொண்டு அவர்களை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த 6 கோரிக்கைகள், குறிப்பாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பணியாளர்களின் ஊதிய குறைப்புக்கு வழிவகுக்கும் அரசாணை 219 ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. அதான் அந்த பணியாளத்திலிருந்து 12,000 குறைக்கப்பட்ட விஷயம். கரூர் மாநகராட்சி காளியப்பனூர் விளையாட்டு மைதானத்தில் மாநில ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. அட்ஜஸ்டபிள், ஃபேன்சி இன்லைன், குவாட் இன்லைன் என 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது. ஈரோடு, திருச்சி, கோவை, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர் என 15 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 4 முதல் 17 வயதுடைய சிறுவர் சிறுமிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கரூர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் வெற்றி கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கையுண்ணி சிறு தேயிலை உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் தேயிலை வாரியம் இணைந்து சிறு தேயிலை விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்குதல் மற்றும் விவசாய தொழிலாளர் வங்கி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய தேயிலை வாரிய செயல் இயக்குநர் முத்துக்குமார், சங்கத் தலைவர் ஜோஸ் குரியன், உதவி இயக்குநர் ஜார்ஜ் சாமுவேல், தேயிலை வாரிய உறுப்பினர் மனோஜ்குமார், இணை இயக்குநர் பல்குனி பானர்ஜி பங்கேற்றனர். 67 ரூபாய் மதிப்பிலான இடுபொருட்களை வழங்கி விவசாய தொழிலாளர் வங்கியை துவக்கி வைத்தனர். விவசாய வங்கி மூலம் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்ய தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விதமாக விவசாய தொழிலாளர்கள் வங்கி துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாய தொழிலுக்கு தேவையான தொழிலாளர்களை சங்கம் மூலம் பதிவு பெற்று பயன்பெற முடியும். அத்துடன் இயந்திரமயமாக்கல் மூலம் விவசாயம் மேற்கொள்ளும் போது செலவு குறைவு ஏற்படுவதுடன் கால விரயமும் குறையும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை தேயிலை வாரிய வளர்ச்சி அலுவலர் வருண் மேனன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாறாப்பட்டு பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் பாலாற்றில் நேரடியாக திறந்துவிடப்படுகிறது. இதனால் பாலாற்றிற்கு செல்லும் நீர் நுரை பொங்கி நிறம் மாறியுள்ளது. விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் பலமுறை எச்சரித்தும் பல தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்தும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து இரவு நேரங்களில் ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிடுவது தொடர்கிறது. கடந்த மாதம் ஆற்றில் ரசாயன கழிவுகள் வெளியேற்றிய போது 1,000 மீன்கள் செத்து மிதந்தன. மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பெயரளவிற்கு நடவடிக்கை எடுத்தனர். ரசாயன கழிவுகளை நேரடியாக ஆற்றில் திறந்துவிடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அதிமுக மாநாடு தொடர் ஜோதி ஓட்டத்தை ஓசூரில் பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தொடங்கி வைத்தனர். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே எங்களிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, வந்ததுடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். இன்று வரை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. கவர்னர் எப்படி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களோ அதே போல் இவரும் சொல்லுகிறார். அது அவருடைய கருத்து.
காவிரி நதிநீர் பிரச்சனையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்ற பின்பு முறையாக நீர் வழங்க வேண்டும் என்ற ஆணையத்தை உருவாக்கி வெற்றி பெற்றவர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள். அதேபோல தஞ்சை டெல்டா பகுதியில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து அதற்குரிய பாதுகாப்பை சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு விவசாயினுடைய நிலைமை அவருடைய வாழ்வாதாரம் என்ன என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளருக்கு நன்கு தெரியும். எனவே அவரும் ஒரு விவசாயி. ஆனால் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகள் அரசாங்கம், அது மத்திய அரசாங்கம் எடுத்தாலும் சரி, மாநில அரசாங்கம் எடுத்தாலும் சரி, அதற்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுப்பார், அதற்காக போராடுவதற்கும் தயங்க மாட்டார் என்பதை தெரிவித்துள்ளேன். எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின விழாவையொட்டி மதுரை அம்பிகா கல்லூரியில் உலக சாதனை முயற்சியாக ஒயிலாட்டம் நடைபெற்றது. இந்திய வரைபடத்தின் நடுவே 76 என்ற எண் வடிவில் 3 வயது முதல் 15 வயது வரை 2023 மாணவ மாணவிகள் கையில் மூவர்ண துணியுடன் ஒயிலாட்டம் ஆடி சாதனை படைத்தனர். மதுரை, சென்னை, கோவை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பேரூர் காலம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி ராஷினி கால்களில் செருப்பு ஆணி அணிந்தும் குடத்தின் மேல் ஆடியும் தலையில் கரகம் வைத்து கரகாட்டம் ஆடியும் உலக சாதனை படைத்தார். அதேபோல் காலம்பாளையத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற 3ஆம் வகுப்பு மாணவன் இடுப்பில் 1 நிமிடத்தில் 220 முறை வளையத்தை சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினான். தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட சைக்கிள் அசோசியேஷன் சார்பில் தமிழ்நாடு MDB சாம்பியன்ஷிப் மாநில சைக்கிள் போட்டி கோவை புதூரில் நடைபெற்றது. விழாவில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்கள் சைக்கிள் போட்டியை மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன் துவக்கி வைத்தார். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எலக்ட் சைக்கிள் போட்டி மற்றும் 18, 16, 14 மற்றும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சைக்கிள் போட்டி என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆஃப் ரோடு எனப்படும் ரோடு அல்லாத காடு மற்றும் மலைப்பகுதியில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகள் ஒவ்வொன்றும் 5 லேப் என்னும் அடிப்படையில் நடைபெற்றது. வெற்றி பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அத்திமரத்துக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயமுத்து கோயில் பூசாரி, மனைவி ஐயம்மாள். 2020 ஐயம்மாளும் 2022 ஐயமுத்துவும் இறந்தனர். இறக்கும்போது தங்களது சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என மகள் மற்றும் பேரன்களிடம் ஐயமுத்து கூறியிருந்தார். சூழ்நிலை காரணமாக அப்போது நடைபெறவில்லை.
தாத்தா பாட்டியின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த பேரன்கள் சொந்த இடத்தில் தாத்தா பாட்டிக்கு கோயில் எழுப்பி சிலை வைத்து கும்பாபிஷேகம் செய்தனர். மங்களபுரம் கிராமம் ஆத்திமரத்துக்குட்டை. அப்பா பேர் ஐமுத்து, அம்மா பேர் ஐயம்மா. ராமாயட்டி இருசாய் கோயில் பூசாலி, மங்களபுரம் பெரியார் கோயில் பூசாலி அப்பா இறந்துட்டாங்க. வந்து காட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காட்டில் எங்களால் வைக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் கானக்காட்டில் வச்சுட்டாங்க. நாம் வந்து இந்த இடத்துல அவங்க மனசு சாந்தி அடையலை. நாங்கள் வந்து காட்டில் தான் நம்ம ஒரு சிலையாவது கட்டி அவங்கள கும்பிடக்கூடாதா, அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த கோயில் கட்டினோம். பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் பாடம் போடுவார், சாமி சொல்லுவார், எல்லாத்துக்குமே நல்லது செய்வார். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரினா அப்படியே கைகளை விட்டு போவார். அதுக்காக வந்து இவத்துக்குள்ளே அவர் பேர் விளங்கணும். அவன் உயிரோடு எப்படி இருந்த எல்லாம் மக்கள் வந்து இந்த இடத்துல நீர் வாங்கிட்டு எல்லாம் போனாங்களோ அதே போல் இந்த இடத்துல வந்து அவங்க சாமி கும்பிட்டு அந்த மக்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நல்லாவுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இந்த காரியம் நம்ம பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மவ எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி சாமி கும்பிடணும்னு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பதி மலை நடைபாதையில் 6 வயது சிறுமி லக்ஷிதா சிறுத்தை தாக்கியதில் பலியானார். இதையடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பெற்றோர்களுடன் வரும் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்கள் செல்லும் 2 மலைப்பாதை சாலைகளிலும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே 2-வீலர் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது.